அப்பனே முருகா, தவணமுறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும். டிவியே சார், யார் வாங்க சார், நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமர் சேர வந்திருக்க ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். டேய், மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்டுல இந்த நாய குளிப்பாட்டு வேலை. டேய், போடா சிகரெட்டை. போடா புண்ணாக்கு. நாய்கள் வர நாய்க்கு தேனா விட்ட பாரு, புகைய மூஞ்சியில் ஊதுறான். போடா. வாசல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது, ஒரு ரூபா கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுன காசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சுத்திப்பி கொண்டு வந்தியா? சார், நீ போய் உட்காருங்கண்ணா. ரகமா கைய தட்டு பாட்டு போடியா? கைய தட்டாளா உன் பேன் பிடிச்சு தலையை தட்டாளு பாப்போம். பாட்ட போடியாண்ணா. டேய், ஒழுங்கா பாரு, பாக்குறது விட்டுட்டு கைய கார விட்டு நோண்டிராத. அம்மா கைய கட்டு, புதுராக கிளீ விட்டு கட்டு, அடிரா கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, உங்க பொண்ண வெளியில வந்து கூட்ட வேணாம் சொல்லுங்க. பாருங்க, இந்த பொண்ணை பார்த்து இந்த பொக்க வாயெல்லாம் டாவ் காட்டுறாங்க. இங்கேயே மண்டை போட்டானா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும், அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். ஏ பக்கவாய், ஓடி போயிடுற. அங்கிள், நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி, கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா? அதுங்களா? அதேதான். ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீர் சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கில்லங்க. ஆமாங்க. சரி சரி, இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது, நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படி மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவங்க இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரையர் போறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவோம். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரையர் போடாம இருக்கீங்க. வாங்க வாங்க, அப்படியே இருக்கட்டும். எல்லையை பாத்தீங்களா? எங்க, ஒண்ணு வெட்டுட்டுங்களா ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க, ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்சு விடுனேன், இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறது? இப்படி ஏறுங்க. அப்படி இப்படிங்களா? ஆமா.
என்ன தித்துப்புங்க? ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரத்தேங்காயா போச்சுங்க. கொப்பரக்காயா நீங்க குடுத்து வச்சவருங்க? எப்படி அதாவது கொப்பரக்காய் கிடைச்சா உடனே என்ன புளிஞ்சிரணும்? தெரியாதனமா நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இது தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுங்க. 1500 எண்ணிவை. 1500 எனக்கு என் பேரனை பத்தி எனக்கு தெரியாத, அது என் பேரனேதான். ராசா முத்துவேலு சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி மழிச்சு மழிச்சு ஆடிப்பட்டிய. ஐயோ பாட்டி, அது நான் இல்ல. நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டியே தெரியாத ஆடும், புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா? இந்த மூக்கு மொழியா அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லப்படாது பொழுந்த, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகாத்தா இருந்தாங்க. முத்து, நீ பாட்டு படிக்கிறது, பூத்து கட்டுறது, எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ பெரிய ஆளாகதான் இருக்கட்டும், ஆட்டுல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே, நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறிய. ஒட்டுறாங்க போலடே. அண்ணே அண்ணே என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்த கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு, இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட அது இல்லன்னா இந்தியாவில நிறைய பேர் படிச்சு விட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விழா வரியா வந்து சொல்றேன். வரட்டுமா? இந்த விழா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் ஆட விடுங்க. இரியா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவன் எதுக்காக ஓடுறான், நீ எதுக்காக இவனை துரத்துற, இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா, இல்ல செவரு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன்.
இவன் எதுக்காக ஓடுறான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பைய என் பேர சினிமா போட்டியில நடிச்சு சினிமா நடிச்சுட்டானா மன்னிக்கவே முடியாது. துரத்தி துரத்தி அடி ஓடு, இன்னும் பத்து பேர் கூட்டிட்டு போய் அடி. இந்த நாய் எல்லாம் உசி போடுறேன். எங்களால அபராதம் கட்ட முடியாம போச்சுல, நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல, அந்த பாட்டு மாதிரி எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டில ஒருத்த பாடினா அத பாத்துட்டு ஜனங்கள்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரே அடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க நாங்க வர. எங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா பட்டில நடிச்ச நான் இல்ல இல்ல பேச்ச மாத்தாத நீ சொல்லுமா. அவ ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு ஆகும். சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர் தான். காலை கடிச்சு துப்பிட போல இருக்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சது நான் இல்ல. அடங்குற படிச்ச புள்ள சொல்லுது இல்லடி சாதிக்கிறியம் போட்டடம். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே. நீ குழப்பமே வேண்டாம். இது வீடியோ கேமரா, இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு, அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாடமாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அதுவும் உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றா, பாடுறேன்னு சொல்லுங்க. வரங்க. வணக்கம்மா. வரங்க. டேய் என்ன பொம்பளைங்க கிட்ட தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு, அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே என்ன காத்து இறங்கி இருக்குது, காத்துடுறா. டேய் முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ ஆப்பா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி அத பாத்தடி. ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் இல்ல, அவளும் நானும் கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால செய்ய முடியாதுரா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து புட்டியடா பாடுவான். வர வர இந்த வீடியோ கரங்களை நம்ப முடியல, இது கரெக்டா இருக்கான்னு பாத்துடணும். என்னடா இந்த அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க. ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி, அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கியா? ஐயா அண்ணா நீங்க ஏமாந்துட்டீங்க. என்னடா ஏமாந்துட்டேன்? இதுல படமே தெரியல. படம் இதுல எப்படி படம் தெரியும்? வாங்க நாங்கிட்ட எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து பிலிம் வாங்கி பார்த்தேன், அதுல படம் தெரிஞ்சதே. டேய் அது பிலிம் தெரியும்டா, இது டேப் தெரியாதரா? தெரியாதா? ஏண்டா இந்த ஒண்ணு தான் பிரிச்சே, இல்ல நிறைய வா. இது 10th கேசட்னே. ஐயோ ஏற்கனவே 1500, இதுல ஒரு 5000 பாக்கி வச்சிட்ட நீ. ஏய் 6700 பாக்கி கொடுத்துட்டாடா நீ போணும். அது கிடக்கட்ட. இது என்ன இது? இது நீயா? 6501 வச்சுக்கோங்க. நானும் பார்த்தேன். இல்ல நான் போட்டு செக் பண்ணி பாக்குறேன். அதானே கேட்ட, இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா? இந்தா இத ஒழுங்கா செக் பண்ணு. புது படம் கூட்டம் நிறைய வரும், சவுண்ட் கிவுண்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி. அம்மா இது என்ன படம் இது? இது பேய் படம்னே. பேய் படத்துல என்ன கலக்க மாட்டற? அத்தறிடா.
பாம்புடோ, எந்த நேரத்துல நான் பாம்படத்தை போட்டேன் ஆஃப் பண்றா? ஆமா அசையாதீங்க, அசைஞ்சா உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டு அவன் செத்துருவான், இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிடுவேன். அந்த எகத்தை விட்டு பொண்ணை நானே கட்டிக்கிடுவேன். எப்படியாவது போட்டு பாம்புடா. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. டேய் பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு ரெண்டு பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் போறையெல்லாம் திங்கிறதுக்கு? பாம்புடா புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசஞ்சிராதீங்க அசஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமலை பாம்பு, ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமலை நல்ல பாம்பு, ஓடியாங்க. இங்க பாருங்க. ஓ இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க? எவனாவது ஒருத்த புடிங்கடா. பாக்கத்தான் வந்தோம், புடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, அதுக்கு நல்ல இடங்க. டேய் நான் இந்த வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு. அம்மா பொட்ட மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60 கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க? அண்ணே 60 தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏண்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரையும் விளக்குற, தள்ளி உட்கார்றான். 59 கூட ஊத்தியாச்சு, இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இதுக்கிட்ட வம்பு. அண்ணே பொண்ணு பாட்டிக்கு சொந்தம், சீக்கிரம் ஊத்துங்க, உறவு நெருங்கும். அண்ணே குடத்தை வைங்க, அண்டாவளை ஊத்துங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். நீயும் பாட்டி நெடுவுளி வாழ்க. ஐயோ நான் இல்லைங்க, நான் கொல்லலைங்க. அப்பா அம்மா வாழ வேண்டி இவங்களை கொண்டுட்டானே. நல்லா குத்துங்க, நுங்கு நுங்கு நுங்குங்க. என்ன அநியாயமா கொண்டுட்டீங்க? யாரு நானு? 60 கூட தண்ணி ஊத்துனா என்ன கட்டியா இருக்கும்? அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்கும். அப்புறம் அப்புறம் கி 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 கி. ஐயோ சோட. யோ கறி கடைக்காரர கொஞ்சம் வரீங்களா? எடுபடி என்னடா இதெல்லாம்? இது பட்டுப்படவங்க, அது படங்க. நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன். என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரேன். டேய் இறா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிர மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏன் பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. ஐயோ டேய், ஏன் பொண்ண கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா நீ பெரியவர், ஏங்கெல்லாம் விழக்கூடாது, உட்காருங்க. ஏழுறீங்க? நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காதை குடுப்பா சொல்றேன். ஆமா இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னா சொல்லுவாரு. யாரு? எங்க முதலாளிதான். நீ யாருக்கப்பா பொண்ணு கெட்டு வந்திருக்க? டிவி டெக்கு வச்சிருக்காரு, அவருக்கு தாங்க. தம்பி அட என்ன இது, அவனா கல் விடுத்துட்டு முடிச்சிடற முடிச்சிடற. ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. மாப்பிள்ள
என்ன கல்யாணம் ஆகிறது முன்னாலேயே மாமனார் மருமகன் கால விழுறான், ஏதோ பேசி மடக்கிட்டான் போட்டுருக்கு. மாமன, நீ அவளை கட்டிக்கிட்டா, உன்னை நான் வெட்டி அவளை விதவி ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மாப்பிள்ள ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காருயா? எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க, இப்ப சொல்லுடா. பிறப்பால் நீ உயிர்ந்து வந்தாண்டா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அதை செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்பிள, சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்பிள. எழுந்திருங்க மாமா, மண்டை வாழுக்குதுங்க மாமா. ஹே ஹே, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு? வெக்கப்படாத, அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேன்னா? நான் கத்துறது கும்பகோணம் கோவரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியே. பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்கள நான் குடிக்க முடியும். ஏ, நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன. ஏடி, ஒரு காது கேக்குமா? ஆ, ஏய் காது கேக்காதா? நான் ரெடிங்க. சரி, பால் அடிச்சு போடுவேன். இவ ரெடியா? நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதையாடி கேட்டேன், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டாண்டா. இந்த செவட்டு காதுக்கு ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது, அது வேற பாதி காத மறைச்சிருச்சு. ஹேய், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மாட்டியா, உன்ன எனக்கு நான் பிச்சிடறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்கறான்னு சொல்லுங்கடா. சொன்னே யார் கிட்ட சொன்னே? உன் சிஷ்யன் கிட்ட. ஏடா சொன்னானா? அவன சொன்னார், மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது, தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ, இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா, காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துக்கா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. தட்ஸ் ஃபைன். என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ். டை, வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதா? மொட்டை மண்டையா? என்னன்னு ஆச்சு? ஹலோ மை டெஸ்டிங், 1 2 3. சுத்தம் நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பண்ணி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா? டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட, உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒண்ணு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன். உரம்போக்கு. ஏங்க நேரம் ஆச்சு, வாங்க போய். என்னங்க நேரம் ஆச்சு, வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட, நேரம் ஆச்சு, வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற Mm-hmm.